லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்டர் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க கோவாக்சின் நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு முன்னூத்தி எழுபத்தஞ்சு பேருக்கு தான் டெஸ்ட் பண்ண போறாங்க இந்த ட்ரையல்ல அதனுடைய முடிவை வச்சுட்டு ஆகஸ்ட் இதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி குருட்டான் போக்கில் இது மக்களை வந்து நோயிலிருந்து காப்பாற்றினா இது பெரிய வரலாறு படைச்சதாக இருக்கும் ஆனால் இது காப்பாற்றுமா இல்லையாங்கிறத ஃபீல்டு ட்ரையல் கிளினிக்கல் ட்ரையல் அடுத்த ஆறு மாதத்தில் தெரிஞ்சிரும் அந்த ஆறு மாதம் தான் கரோனாவும் பீக்கில் இருக்க ஒரு மாதம் ஒரு வேக்சின் போட்டு அந்த மருந்தை ஒரு கிருமியும் நம்ம செலுத்தினாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த நோயாளிக்கு ஒரு ஒரு கொரோனா நோயாளி கூட உள்ளே உட்கார வச்சு அவரை சுவாசிக்க வச்சு அவருக்கு நோய்க்கு வந்ததுங்கிறத அறிமுகப்படுத்தி அந்த நோய் வராமலே போகுதாங்கிறத பார்த்து இப்படி தான் அதை கண்டுபிடிக்க முடியும் எந்த நாட்டிலையுமே மருத்துவங்கிறது இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு மக்களை பாதுகாக்கிற ஒரு விஷயத்துக்கு மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கோ அமைச்சகத்தின் கீழே எந்த நாட்டோட அமைச்சகத்தின் கீழே ஈவன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹூக்கு கீழே கூட வேக்சின் தயாரிக்கிற நிறுவனங்கள் கிடையாது இப்போ வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்னா உலகத்தில் வந்து நிறைய தயாரிப்பாங்க டூப்ளிகேட் தயாரிப்பாங்க ஆனால் தரமானதாக இருக்காது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இந்திய வேக்சினும் போகக்கூடாது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோவாக்சின் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் அப்படி இருக்கிறப்போ அந்த கோவாக்சின் அப்படிங்கிறது வந்து ஏழாம் தேதியிலேருந்து மனுஷங்க மேலே வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஐசிஎம்ஆர் வந்து கொடுத்துருக்குறாங்க அது ஒரு அஞ்சு வருஷமோ ஒரு நாலு வருஷமோ இருக்குது அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பார்த்துட்டு தான் இது பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ வேகமாக இவ்வளோ அவசரமாக இந்த மருந்தை வந்து இப்போது கொண்டு வரதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க இல்லை இது உண்மையிலே விந்தையாக இருக்குது அரசாங்கம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சிக்க முடியுது ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே வரலன்னா சீரியஸான ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பார்க்குறோம் விஞ்ஞானிகளுக்கு இப்படிலாம் சாட்டையை கையில் வச்சுட்டு சொல்லட்டிக்கிட்டு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிற சக்தி இருக்கா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி பொதுவாக வேக்சின் டெவலப்மெண்ட்டில் நாலு ஸ்டேஜஸ் இருக்குது ஒன்று கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அது ட்ரையலுக்கு பெர்மிஷன் வாங்கி ட்ரையல் பண்ணுறது அனிமல் ட்ரையல் பண்ணுறது வேக்சின் இன்ட்ரொடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன செய்வாங்க அனிமல்ஸுக்கு கொடுக்கும்போது முதல்ல வந்து வேக்சினை போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கிருமியை எந்த உயிரினத்தில் பரிசோதனை பண்ணுறாங்களோ அது கொடுத்து பார்ப்பாங்க ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருக்கிறனால அந்த கிருமி தொற்று வராமல் போகுதா அப்படின்னு பார்க்குறது தான் அதனுடைய நோக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தால இது பரிசாத்தமாக அங்கே ஜெயிச்சிட்டோம் அந்த விலங்கு வந்து அந்த நோய் இப்போ வராமல் தப்பிச்சிருச்சு இப்போ ஒரு பத்து கிருமிக்கு பத்து விலங்குனங்களுக்கு இதை கொடுக்காமலே நோய் கிருமி வந்து அது சாகிறதும் இந்தக்கு இந்த இப்போ வேக்சின் போட்டது ப்ரொடெக்ஷன் ஆகி சா மீண்டு வரதையும் அந்த பரிசோதனையாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை என்ன செய்வாங்க அப்புறம் அப்ரூவல் வாங்கிட்டு ஹியூமன் ட்ரையல் போவாங்க ஹியூமன் ட்ரையலில் எவ்வளோ டோஸில் யார் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு வயசு குழந்தை ஒரு பத்து மாதம் குழந்தைக்கு ரெண்டு வயசுக்குள்ள குழந்தைக்கு அது கொடுக்கலாமா அப்புறம் ரெண்டு எத்தனை கிலோ இருக்கிற குழந்தைங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அட கொஞ்சம் ரெண்டு வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு எடை எடையை வச்சு பரிசோதனை பண்ணணும் அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு எப்படி கொடுக்குறது நோயோடு இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்குறது அடல்ட்டுக்கு எந்த மாதிரி டோஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸுக்கு ஒரு காலத்தில் நான் ஆரம்ப காலத்தில் ஒரு வேக்சின்லேயே நல்ல ப்ரொடெக்ஷன் இருந்தது இப்போ ரெண்டாவது வேக்சின் பூஸ்டர் டோஸ் போட்டும் அவங்களுக்கு வர்றதை பார்க்குறோம் அப்போது ஒரு சின்ன ஒரு அறிவுறுத்தலோடு அது வருது வேக்சின் போட்டால் கூட அது குழந்தைங்களுக்கு அது நோய் வரலாம் ஆனால் வேக்சின் போடாதவங்களுக்கு வர்ற மாதிரி வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையோடு தான் அந்த வேக்சின்ஸ் இப்போ நம்ம போடுறோம் இப்போ போலியோக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் போட்டிருந்த காரணம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இருந்தால் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு நம்ம போட்டுட்டு இருந்ததை பார்த்தோம் அப்புறம் போலியோவே ஒரு குழந்தைக்கே அஞ்சு தடவை போடுறோம் ஒன்றரை வயசு ஒன்றரை மாதம் ரெண்டரை மாதம் மூன்றரை மாதம் ஒன்றரை வயசு நாலரை வயசு அஞ்சு வயசுக்கு அப்புறம் அது வராதுங்கிறனால இப்படி பூஸ்டர் டோஸஸ் கொடுக்குறத பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் தான் அந்த செகண்ட் ஸ்டேஜில் படிப்பாங்க முதல்ல குறைஞ்ச அளவில் கொடுத்து பார்க்கறது அது எஃபெக்டிவாக இல்லாமல் போயிடலாம் அவனுக்கு நோய் வந்துடும் அப்புறம் அடுத்தால் டோஸை கூட்டி பார்க்குறது எவ்வளோ டோஸ் கொடுக்கலாங்கிறது ஒரு இதுக்கு அது மேக்ஸிமம் டோஸ் என்ன மினிமம் டோஸ் என்ன அந்த டோஸில் இப்போ அதை வந்து வெறும் வைரஸை மட்டும் கொடுக்க முடியாது அதை ஒரு சின்ன ஒரு ஃபேஸில் ஒரு பேஸில் கொடுக்கணும் அதுக்கு ரியாக்ஷன் எவ்வளோ பேருக்கு வருது மருந்து அந்த கிருமிக்கு வர ரியாக்ஷனை விட அந்த கிருமியை செலுத்துகிற பேஸ் அந்த ஒரு சின்ன ஒரு நீரில் தான் அது இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த நீரை செலுத்துறதுனால ஏதாவது பக்க விளைவு வருதா அப்படி தான் வரும் அப்போ அது எவ்வளவுக்கு சேஃபானது அதில் எதுவும் வரல இந்த மாதிரிலாம் படிப்பு போய்தான் அப்புறம் அந்த கிருமி வந்து எவ்வளவு மோசமான கிருமியாக இருந்தாலும் அதை அவனை மீட்டெடுக்குதா இல்லையா ஸோ மருந்து வர டோஸ் அந்த இடைக்கு தகுந்த டோஸு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்கு வர முடியும் இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு நாள் ஒரு கிருமிக்கு இன்குபேஷன் பீரியட் இருக்குது அப்போது ஒரு ஒரு வேக்சின் போட்டு அந்த மருந்தை ஒரு கிருமியும் நம்ம செலுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நோயாளிக்கு ஒரு ஒரு கரோனா நோயாளி கூட உள்ளே உட்கார வச்சு அவரை சுவாசிக்க வச்சு அவருக்கு நோய்க்கு வந்ததுங்கிறத அறிவுப்படுத்தி அந்த நோய் வராமலே போகுதாங்கிறத பார்த்து தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அவ்வளோ சீக்கிரமாக இதை கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது பெரிய கேள்வி ஸ்டேஜ் டூவில் டோஸ் கொடுத்து பார்ப்பாங்க ஸ்டேஜ் ஃபோரில் அது எஃபெக்டிவ் டோஸ்க்கு முடிவு பண்ணுவாங்க ஸ்டேஜ் ஃபோர்த்தில் தான் அதை வந்து ஜென்ரல் பாப்புலேஷன் கொடுக்க முடியும் ஸோ இப்போ ஒரு வார் லைக் சுச்சுவேஷனால் இந்த மாதிரிலாம் சில ஸ்டேஜஸ்லாம் தாண்டி இந்த நோய் கிருமி வருதான்னா கடைசியில் சைனா ப்ராடக்ட் மாதிரி போயிடக்கூடாது இந்தியாங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம இந்த கிருமியுடைய இந்த வேக்சினை நம்ம உலகத்துக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி காமிக்கும்போது அது நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்தது அது உண்மையிலே நோயை தவிர்க்குது அப்படிங்கிற இடத்துல ப்ரூவ் பண்ணுற இடத்துல இது வந்தால் தான் நல்லாயிருக்கும் அவசர அவச கோலத்தில் அள்ளி தளிக்கிற மாதிரி இது இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன் ஓகே இது இது ஒரு பேண்டமிக்காக இருக்குது ஒரு ஒரு பொருளாதாரமே வந்து ஒரு கலாப்ஸாக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து பட்னியாக இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு அடிப்படையில் வந்து இதை இவ்வளோ சீக்கிரமாக வந்து முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எடுத்துக்க முடியுமா இல்லைனா வந்து என்ன சொல்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு டாக் இருந்துச்சு அதாவது இந்த கொரோனாவோட ஸ்டார்டிங்கில் ஒரு டாக் இருந்துச்சு என்ன அப்படின்னா நீங்கள் வேணால் பாருங்கள் இது எப்போ பீக் தொடுதோ அப்போ வந்து அவங்க வேக்சின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பிரைவேட் தான் இதை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இது அதே மாதிரியே ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் வந்து இந்த வேக்சின் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஏதாவது ஒரு தொடர்பு இதுக்கு இல்லை நீங்கள் மருந்துகளை பொறுத்தலில் ப்ரைவேட் கம்பெனிகள் மட்டும்தான் உலகம் போகிறா இயங்குது அது இந்தியாவில் இல்லை சைனாவில் இல்லை அமெரிக்காவில் இல்லை எல்லா நாடுகள்லையுமே நான் இந்த கரோனாவை பற்றி பேசும்போதே உங்களுக்கு சொல்கிறது அதுதான் பட்ஜெட்டு அலோகேஷனில் நம்மளுடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் எதுலேயுமே இதை தயாரிக்கிற கட்டங்கள் இடங்கள் கிடையாது முதல்ல ஒன்று இருக்கணும்ல வேக்சின் தயாரிக்கிற ஒரு இடம் தம் அரசு ஆலோ ஒரு அரசு மத்திய மந்திரி அமைச்சகத்துக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கணும்ல அப்படி எதுவுமே கிடையாது இது வரைக்கும் அது முதல்ல நீங்கள் ஏற்றுக்கணும் அது உலகம் பூரா பொறுத்தும் எந்த நாட்டிலையுமே மருத்துவங்கிறது இவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு மக்களை பாதுகாக்கிற ஒரு விஷயத்துக்கு மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கோ மருந்துகள் ஆய்வு அந்த வேக்சின்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கோ அமைச்சகத்தின் கீழே எந்த நாட்டோட அமைச்சகத்தின் கீழே ஈவன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பூக்கு கீழே கூட ஒரு மருந்து கண்டுபிடிக்கிற மருந்தை பரிசோதனை பண்ணி பார்க்குற வேக்சின் தயாரிக்கிற நிறுவனங்கள் கிடையாது அதனால் இது நிச்சயமாக அவ ப்ரைவேட் தான் கண்டுபிடிச்சாகணும் அதில் நமக்கு ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது வியாபார நிலத்துக்காக இந்த அந்த கிருமியை முதல்ல செலுத்தி அப்புறம் இந்த இது வருதுங்கிற மாதிரி ஒரு கற்பனை கேள்வி கேட்குறீங்க அது கற்பனை தான் தயாரித்து விட்டவங்க யார் அதெல்லாம் ஒரு ஹைப்போத்திசிஸ் யார் விட்டுருக்காங்களா அது வாரா அதெல்லாம் அந்த பயோமெடிக்கல் வாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி நிரூபிக்க முடியுமா அதெல்லாம் தெரியாது ஆனால் இன்னைக்கு சைனா என்ன இருந்து நம்ம அதுக்கு வரலாம் சைனா இன்னைக்கு என்ன பண்ணுது லைஃப் ஸ்டாக் மார்க்கெட்டை நான் நிப்பாட்டுறேன் அப்படிங்குறது அதாவது உயிருள்ள விலங்கினங்களை மக்கள் உட்கொள்வதற்காக வியாபார தலங்களை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருக்கு அப்போ இப்போ வந்து தான் சைனாவே விழிச்சிக்கிட்டு அடுத்த வைரஸ் ஒன்று பன்னீரில் வந்ததாக போன வாரம் வந்து பண்ணிக்கு வந்தது அது ஒரு வைரஸ் தொற்றாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் சைனா இப்போ முழிச்சிக்குது ஸோ மக்களை என்ன வேணாலும் சாப்பிடலாம்னு விட முடியாது சுதந்திரங்கிற பேர்லையோ அல்லது உணவுக்கு த அரசாங்கம் தர முடியலைங்கிற பேர்லையோ எல்லா விலங்குனையும் நீங்கள் எப்படினாலும் சாப்பிட்டுக்குன்னு சொல்ல முடியாது இனிமேல் உயிருள்ள விலங்கினங்களை மக்களுக்கு விற்பனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு சட்டம் வருது அப்படின்னா இப்போ தான் சைனாவே முழிச்சுக்கிட்டதான் அர்த்தம் என்ன பொறுத்தளவில் அப்போது இந்த வேக்சின் தயாரிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தவே முடியாது ஆனால் அந்த நேரத்தில் வருங்கிறதுனால இது தயாராக இருந்ததா அப்படின்னா இவ்வளோ நாள் நிச்சயமாக அதை தயாரித்த ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு இருந்திருக்காது இத்தாலியில் வந்தன்னக்கே அதை விட்டுருக்கலாம் நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி விட்டுருக்கலாம் இப்போ வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்னால் உலகத்தில் வந்து நிறைய தயாரிப்பாங்க டூப்ளிகேட் தயாரிப்பாங்க ஆனால் தரமானதாக இருக்காது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இந்திய வேக்சினும் போகக்கூடாது இதில் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி தனியார் வேக்சின் ஆயிரம் ரூபாய்க்கு விற்க போகுது ஆயிரம் ரூபாய்க்கு விற்று ஒரு வேளை ஒரு 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 மில்லியன் மேருக்கு நம்ம த இந்தியாவில் வந்ததுன்னா இனிமேல் நம்ம கேஸ் போடலாமே இங்கே பத்து ரூபாய்க்கு ஊசி போடுற டாக்டரே விடுறதில்ல நம்ம மக்கள்லாம் ஒரு ஒரு மருந்து கம்பெனியை விட்டு வைக்க போகிறீங்க நான் அந்த வேக்சின் ரெண்டு வேக்சின் போட்டேன் இது எனக்கு எந்த விதத்துலையும் பாதுகாத்தாலும் கேஸ் போட்டு அந்த கம்பெனி இன்றைக்கி சம்பாதிக்கிற காசை நாளைக்கு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க போகுது பயோ ஏதோ என்னத்தையோ பண்ணிட்டு இது வரைக்கும் பயோடெக்னு ஒரு கம்பெனி பாரத்னு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுமே இப்படிலாம் பண்ணால் நிறைய ரிஸ்க் இருக்குது கவர்மெண்ட்டே வாங்கி கொடுத்தா கூட இலவசமாக மக்களுக்கு கொடுக்க சொன்னால் ஒளியை இது பூரா வேக்சின் பூரா இந்திய மக்களுக்கு இலவசமாக போடுறேன்னு சொல்லி பயோ பாரத் பயோடெக் அவர் இன்னைக்கு அவரே ஏற்றிக்கிட்டு பெருமையாக சொல்கிறவர் நான் இதை வந்து மக்களுக்கு இலவசமாக வழங்கத்தான் இதை தயாரிச்சிருக்கேன் அரசாங்கம் மட்டும் இதை காஸ்ட்டை பேர் பண்ணிக்கணும்னு சொல்லி போனால் ஒழிய இது பெரிய பொருளாதார இழிவை தான் அவங்களுக்கு கொண்டு வந்து தரும் புகழ் பெயர்லாம் விட்டுருங்க ஜெயிச்சா வேற பட் தோத்தா அந்த ரிஸ்க் இருக்கும்போது எந்த ப்ரைவேட் கம்பெனியும் அதை செய்ய முடியாது இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இப்போ ப்ரைவேட் கம்பெனி வந்து அந்த ஒரு விஷயமே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இது சரி பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எப்படி அவங்க இது பண்ணுறாங்க அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஐசிஎம்ஆர் வந்து அந்த டெஸ்ட் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து இதை அலோவ் பண்ணுறாங்களா அப்படி பண்ணுனா அது ஆயுஷ் மாதிரி ஆயிரும் அலோபதியை இந்தியாவில் மட்டும் நம்ம நாட்டில் இந்த மாதிரியான ஒரு மாடர்ன் எவிடென்ஸ் பேஸ்டு மெடிக்கல் சயின்ஸை நம்முடைய வேக்சின்ஸை உற்பத்தி பண்ணி இந்தியா உலகம் பூரா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு மாறு தட்டுற மாதிரி இது அரசியல் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா இது உலகத்துக்கு முன்னால் நம்ம ஒரு கேலி குத்தா சிரிக்கிற குத்தா சைனா மாதிரியே நம்மளும் சிரிப்பாங்க பார்த்துக்கிட்டு ஆசியாவை சிரிக்கணும்னா சிரிக்க வைக்கணும் இதான் பண்ணணும் ஸோ ஒரு ஒரு மருந்துன்னு வெளியில் வர்றதா இருந்தால் அந்த மருந்துக்குள்ள எஃபிகசி கண்டிப்பாக நிரூபிக்கப்படாமல் வரக்கூடாது அது ஃபீல்டு ட்ரையலில் நிரூபிக்கிறதா இருந்தால் ஆறு மாதத்தில் பல்ல காமிச்சிடும் ஆறு மாதத்தில் வேக்சின் போட்டவங்களுக்கும் நோய் வரும் அவங்க எல்லாரும் வெளியில் ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அதுவும் சட்ட போராட்டத்தை நடத்துகிற அளவுக்கு கன்சியூமர் போராட்டத்தை நடத்துகிற அளவுக்கு இது வெளியில் வந்து நிற்கும் ஸோ அவசர காலத்தில் அள்ளி தெளித்ததா இது நடத்தவே முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து அப்படி இருந்தால் அது கபசர குடிநீர் அப்படி இல்லைனா அது ஒரு அது பேர் என்னது ஒரு நிலவேம்பு கஷாயமாக இருந்தால் அதுவும் போய் சேரும் அது போகக்கூடாதுன்னா இந்த மாதிரி அவசரப்படுத்தக்கூடாது ஃபீல்டு ட்ரையல்ஸ் என்ன உண்டோ அதை நடத்தி அந்த ட்ரையல்ஸ் எல்லாத்தையுமே மருத்துவ உலகம் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் இது வெளியில் வரக்கூடாது ஐசிஎம்ஆர் இவ்வளோ அவசரப்படுறது காரணம் அவங்க ஆகஸ்ட்னு சொல்லி அடுத்தால் ட்ரையல் ஒரு ஆறு மாதம் பண்ணி வெளியில் கொண்டு வரலாம்னு நினைக்கலாம் இதை வச்சு உலகம் போகிறாங்க இந்தியாவுக்கு பெருமையை வாங்கி தரது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் அவங்க வைரஸை வச்சு அழித்ததை நம்ம மீட்டெடுத்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கலாங்கிற ஆர்வமும் இருக்கலாம் ஆனால் எது இருந்தாலும் விஞ்ஞானங்கிறது நிச்சயமாக யாருக்கு கொடுத்தாலும் அந்த மருந்து எந்த நாட்டினருக்கு கொடுத்தாலும் அந்த கோவிட் வேக்சின்கிறது அழிக்கப்பட வேண்டியதாக இருக்கணும் இப்போ அந்த வேக்சினில் பி ஒன் பி டூ பி ஏ ஒ ஒன் ஏ பி டூ சீனு மூணு விதமான இது இருக்குது மூணு பேருக்கும் இருபத்தி நூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு மூணு விதமான மக்களை பிரித்து ட்ரையல் பண்ணுறதா தான் இது பண்ண போகிறாங்க அது ஒருத்தர் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு பண்ணதை வச்சுட்டு ஒரு உலகம் பூரா ஒரு அது என்ன சொல்கிறது இந்தியா பூரா ஒரு நூற்றி முப்பது மில்லியனுக்கு அதை கொடுக்க முடியுமா ஆயிரத்தி முந்நூறு மில்லியனுக்கு அதை கொடுக்க முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குடி நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு அதை கொடுத்துட முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குடி நூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு மட்டும் பண்ணிவிட்டு அது வந்து ஏதாவது சைடு எஃபெக்டாகவோ இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனையாகவோ மாறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அண்ட் இந்த ம இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி பார்க்குறது அண்ட் நம்பி பண்ணலாமா இதை இல்லை கோவேக்சின் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி ஒரு நானூறு பேருக்குள்ளே அது டெஸ்ட் பண்ண போகிற ஒரு விஷயம் முந்நூற்றி எழுபத்தஞ்சி பேருக்கு தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த ட்ரையலில் அதனுடைய முடிவை வச்சுக்கிட்டு ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே இது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி ஆனால் ட்ரையல் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு ட்ரையல் பண்ணிக்கலாம் ஆயிரம் ரூபாயில் இது பண்ணி எவ்வளோ பேரை காப்பாற்ற போகுதுன்னு தெரியாது அப்படி ஒரு ட்ரையல் அப்படி ஒரு ட்ரையல் பண்ணி இதுவரைக்கும் மாடர்ன் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிக்கல் சயின்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அலோபதி இது வரைக்கும் எந்த வேக்சினையும் மார்க்கெட்டுக்கோ மக்களுடைய பயன்படுத்துலுக்கோ விடலை இதுதான் முதல் வேக்சினாக இருக்கும் ஒருவேளை கூட்டாம்போக்கில் இது மக்களுடைய மக்களை வந்து நோயிலிருந்து காப்பாற்றினா இது பெரிய வரலாறு படைச்சதாக இருக்கும் ஆனால் இது காப்பாற்றுமா இல்லையாங்கிறத ஃபீல்டு ட்ரையல் கிளினிக்கல் ட்ரையல் அடுத்த ஆறு மாதத்தில் தெரிஞ்சிடும் அந்த ஆறு மாதம் தான் கரோனாவும் பீக்கில் இருக்கப்போட ஒரு மாதம் ஸோ இதுவும் அதுவும் ஒன்று போல் வரப்போகுதுங்கிறனால பாசிட்டிவாக அரசாங்கம் இதை எடுத்துக்க போகுதா மக்கள் இதை பாசிட்டிவாக எடுத்து போகிறாங்களேங்கிறத பொறுத்து தான் இது கரோனாவை ஒழிக்குமா அப்படிங்கிறது ட்ரஃப் கிளினிக்கல் ட்ரையல் ஆறு மாதத்தில் தெரியும் அது இந்தியா பயன்படுத்த போகிற மாதமாக இருக்கலாம் ஒருவேளை அதுக்கப்புறம் உலகம் பூரா அது ஏற்றுமதி பண்ணப்படலாம் இப்போ உலகம் பூராவுமே அதை வேகமாக உற்பத்தி பண்ணணும்னு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீரம் இன்ஸ்டியூட்டில் இத்தனை வயல் வேணும் இவ்வளோ வேணும்னா சீரம் இன்ஸ்டியூட்டில் அந்த அங்கே ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும் போதே இங்கே உற்பத்தி பண்ண ஆரம்பித்ததாக நம்ம படிக்கிறோம் ஒருவேளை அந்த ட்ரையலில் அங்கே அவங்க டைம் எடுத்து பண்ணுற ட்ரையலில் அது சக்ஸஸ்ன்னு சொன்னால் கூட அப்படிங்கிற நேரத்துக்குள்ளே ஒரு ஒரு பத்து மில்லியன் வேக்சின் வெளிநாட்டில் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு சீரம் இன்ஸ்டியூட்டில் இருந்து அதுவும் அமெரிக்கா யுகே ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்பான்சர்டு ஒரு வேக்சின் தயாராகிக்கிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் ஸோ இது ஒரு பக்கம் ஸோ இதில் எது நம்மளை காப்பாற்ற போகுதுங்கிறது தான் நமக்கு விடை தெரியாத ஒரு கே கேள்வி விடை நம்ம ஆறு மாதத்தில் தெரிஞ்சுப்போம் ஓகே ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க நன்றி டாக்டர் நன்றி